கடலூரில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கத்தினருக்கும் பேருந்து இயக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், இரு தரப்பினருக்கும் என்ன காரணமா, எதன் காரணமா வாக்குவாதம் ஏற்பட்டு வருது, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? தொழிற்சங்க நிர்வாகிகள் நேற்று நள்ளிரவு முதல் கடலூர் அரசு பணிமனை முன்பு காத்திருக்கிறார்கள். காரணம், தங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றும் வரை பேருந்துகளை இயக்க மாட்டோம் என தொழிற்சங்க நிர்வாகிகள், குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் அரசு பணிமனை முன்பே குவிந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அரசு பணிமனையில் இருக்கும் அதிகாரிகள் பேருந்தை இயக்குவதற்கான நடவடிக்கை, குறிப்பாக ஒரே ஓட்டுநரை வைத்து அரசு பணிமனையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு கொண்டு சென்று பேருந்துகளை விட்டுவிட்டு திரும்ப அதே ஓட்டுநர் வந்து பேருந்தை எடுத்து செல்கிறார். இதைதான் அவர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பேருந்தை ஓட்டுவதற்காக இயக்குவதற்காக பேருந்தை எடுத்து சென்றால் பரவாயில்லை, ஆனால் ஒரே ஓட்டுநர் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்ப அரசு பணிமனைக்கு வந்து திரும்ப பேருந்தை எடுத்து செல்கிறார். இதனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்று ஒரு வாக்குவாதம் தொடங்கியது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அளவில் கடுமையான வாக்குவாதமாக மாறியது. அப்போது தொழிற்சங்கத்தினர் சிலர் வந்து, நாங்களும் வந்து திமுகவுக்கு வந்து அரசுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறோம், ஆனால் ஏமாந்து விட்டோம் என்று ஒரு வார்த்தையை சொன்னதும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தோமுசாவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. எப்படி இந்த வார்த்தையை குறிப்பிடலாம் என அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அங்கிருந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்தார்கள். இந்நிலையில் அங்கிருந்து வெளியே வந்த பேருந்துகள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் தான் தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமாக தொழிற்சங்க நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்தை இயக்குவதற்கான நடவடிக்கையை விட இங்கிருந்து பேருந்தை கொண்டு சென்று அரசு பணிமனையிலிருந்து பேருந்து நிலையத்தில் நிறுத்துவதற்காக மட்டுமே பேருந்துகள் எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் எந்த விதமான பயனும் இல்லை, ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் இங்கு வந்து தீயணைப்புத்துறை, காவல்துறை என அனைவருமே குவிக்கப்பட்டிருக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக கடலூர் அரசு பணிமனையை பொறுத்தவரைக்கும் ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளது. ஒவ்வொரு வினாடியும் காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் காவல்துறை அவர்களை சமாதானம் செய்கிறார்கள். ஆனாலும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் என்பது ஒவ்வொரு பேருந்து வெளியே கொண்டு வரும்போதும் ஏற்படுகிறது. இதனால் ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. அரசு பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாலும் பொதுமக்கள் பெரிய அளவில் வந்து கடலூரில் வந்து பயணிப்பதற்காக வெளியே வரவில்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பொதுமக்களின் பயணப்பாந்து குறைந்துவிட்டது என்று கூட கூறலாம். ஆனால் அரசு பொறுத்த வரைக்கும் பேருந்தை இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே பொறுத்த வரைக்கும் பேருந்து பெரும்பாலும் இயக்கப்படவில்லை என்பது நம்மளால் கண்ணால் பார்க்க முடிகிறது. நிச்சயமா, இருதரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளிலேயே பார்த்தோம், அங்க காவல்துறையினரும் பாதுகாப்பாக வந்திருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.